ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம், தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா 2/5/2022 அன்னைக்கு அஞ்சல் துறை, தமிழ்நாடு அஞ்சல் துறையில் பார்த்திங்கன்னா ஒரு 4310 போஸ்டிங் தமிழ்நாடு லெவலுக்கு விட்டுருக்காங்க. அதுக்கான கல்வித்தொகுதி பார்த்திங்கன்னா 10th பாஸ் மட்டும்தான். அதுக்கான லாஸ்ட் டேட்டு 5/6/2022, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே டேட் இருக்குது. சம்பளம் பார்த்திங்கன்னா 10,000 to 12,000 வரைக்கும் தராங்க. இதுக்கு எந்த விதமான எக்ஸாம் கிடையாது, ஒன்லி 10th எடுத்திருக்க மார்க் வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் அலாட் பண்ணுறாங்க. அதுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதுதான், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 19 பேஜ் போகுது. நமக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்தலாம், ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தலாம். வாங்க பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராமின் தக்ஷே வாக்ஸ் அந்த போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா லெவலில் 38,926 போஸ்டிங் எடுக்கிறாங்க. கிராமின் தக்ஷே வாக் அண்ட் பிபிஎம் அண்ட் ஏபிபிஎம் தக்ஷேவாக் மூணு கேட்டகரியில் வருது அந்த போஸ்டிங்ஸு. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், அதுக்கான வெப்சைட் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியன் போஸ்ட்டு ஜிடிஎஸ் ஆன்லைன் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நான் வெப்சைட் லிங்க்கு கீழே கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் டவுன் பண்ணி டீட்டெயிலாக படிச்சிருங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ்னால உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். எக்ஸாம்பிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் பிசி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சா செல்லாது, உங்களுக்கு தனியாக அதுக்குன்னு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அதனால் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லிடுறேன், உங்களுக்கு இன்னும் தேவைப்படுதுனா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. நான் லிங்க்காக கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில். இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா 2/5/2022 5/6/2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் 2 கேட்டகரி, சேலரி 2 கேட்டகரி. பிபிஎம்க்கு பார்த்திங்கன்னா 12,000 சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏபிபிஎம் அண்ட் தக்ஷேவாவுக்கு 10,000 சேலரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 மினிமம் 18 ஏஜ், மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் கொடுத்துருவாங்க. அதில் நிறையா பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனு, ஓபிசி கேட்டகரி ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் தனியாக வாங்கணும், பிசி சர்டிஃபிகேட் வச்சா செல்லாது. எக்கனாமிக்கலி வெல்ஃபேர் வீக்கர் செக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா 100 ரிலாக்ஸேஷனு. அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் பிடபிள்யூடி, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசி வச்சிங்கன்னா 13 வருஷம் ரிலாக்ஸேஷன். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சிஎஸ்டிக்கு 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன், அது டிசபிலிட்டிஸ் கேட்டகரி கொடுத்துருவாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் பாஸ் சர்டிஃபிகேட், அதாவது 10th சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேவிங் பீன் ஸ்டடிட் அஸ் கம்பல்சரி எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ், 10th இருந்தால் போதும் வேறு ஒன்றும் கேட்குறேங்க. கம்பல்சரி நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ் பேச தெரியணும், எழுத தெரியணும். அதாவது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்னால எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த இதுக்கான லோக்கல் லாங்குவேஜ், அந்த ஏரியாவுக்கான லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங், சைக்கிள் ஓட்ட தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து போஸ்ட்டு டெலிவரி பண்ணுற போஸ்டிங்னால நீங்கள் சைக்கிள் நாளே ஓட்டுறதுக்கான நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் ஹோல்டிங் எலக்டிவ் ஆஃபீஸ் வில் பி கன்சிடர்ட் அஸ் என்கேஜ்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிரான்ச்சஸ் அதுக்கான வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அதுக்கான செலெக்ஷனை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த போஸ்டிங்ஸை எந்த ஏரியாவில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கிறத உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அப்ளிகேஷனுக்கு 4-5 பிளேஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த டைமில் நிறைய அப்ளிகேஷன் போகிற மாதிரி இருந்துச்சு, இதில் எப்படின்னு தெரில. இது தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 10x10x10 டைமென்ஷனில். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் நியூஸ் மட்டும் பார்த்துடலாம். மெத்தட் ஆஃப் சப்ஜெக்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஃப்ரீ ஃபீஸ் வந்து 100 ரூபீஸ் எல்லா பேர்த்துக்குமே.
பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ட்ரான்ஸ் விமன்ஸ்க்கு அந்த ஃபீமேலுக்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் பேமெண்ட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 10th கிளாஸ் மார்க் ஷீட்டில் இருக்கா 10th மார்க் ஷீட்டு, ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, கம்யூனிட்டி, பிடபிள்யூடிக்கான சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படக்கூடிய இதை தான் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ஸ்டடி 10th கிளாஸ் 10th மார்க் ஷீட் இருந்தால் போதும். 10th மார்க் ஷீட்டு, டிசி இருந்தால், டிசி இருக்காது, மார்க் ஷீட் வச்சால் போதும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு அண்ட் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் டிவிஷன் பார்த்தீங்கன்னா, அண்ட் எக்ஸசைங் ப்ரிஃபரன்சஸ், எந்த ஏரியாவில் டிவிஷனில் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் போட சொல்லியிருக்காங்க. சேம் அதை ஆன்லைன்லேயே தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் நாட் ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோகிராஃப் பார்த்திங்கன்னா 50 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது, சிக்னேச்சர் 20 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது. 10th கிளாஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரி சொல்லியிருந்தாங்க, பிரான்ச் போஸ்ட் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ அப்டேட்டட் நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, அப்கீப் ஆஃப் ஹேண்ட்ரல்டு டிவைஸ், மொபைல் டிவைஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸு. பார்த்தீங்கன்னா மொபைல் போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸு, அக்கௌண்ட்டு, மணி ட்ரான்ஸ்ஃபரு இதெல்லாமே பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ், இப்போ அதை பற்றி நாலேஜ், இந்த தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறோம்ல அந்த டிவைஸ் நாலேஜ் இதெல்லாம் வந்து இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாம்ப் சேல்ஸு, ஸ்டேஷ்னரி, கான்வென்சி, டெலிவரி, மெயில் ட்ராப்ஸ், இந்த அந்த டியூட்டிஸு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தக் சேவாவுக்கு பார்த்தீங்கன்னா, அதில் எங்கேஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் லைக் சப் போஸ்ட் ஆஃபீஸஸ், ஹெட் ஆஃபீஸஸ், நிறையா கொடுத்துருக்காங்க. கிரேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரியறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துருவோம். இதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதில் டவுன்லோட் பண்ணி சைன் வாங்குற மாதிரி கொடுத்துருவாங்க. போஸ்ட்ஸ் கவுண்டிங் கொடுத்துருந்தாங்க, அது இதில் இதில் அவ்வளோதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை நான் டவுன்லோட் பண்ணி போடுறேன். அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போட்டுறேன். அப்படி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எது இன்ஃபர்மேஷன் இன்னும் தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன மேக் பண்ணி டீட்டெயிலாக போட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.